ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று தில்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அஜய்குமார் குஹர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது புலனாய்வு அமைப்புகளின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சஞ்சய் ஜெயின் இந்த வழக்கில் இங்கிலாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து தகவல் பெற வேண்டியிருப்பதால் விசாரணையை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணை வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முடிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தாா்.